வணக்கம், நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு தி ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு சீரீஸை பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஆஃபீஸுன்ற சீரீஸை நான் ஏன் இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னு இப்போ வரைக்கும் என்னென்னே திட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இது ஒரு மறக்க முடியாத ஒரு சீரீஸாக என் வாழ்க்கையில் அமைஞ்சிருச்சு. இந்த சீரீஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலமா உங்களோட வாழ்க்கையிலும் பல சொல்யூஷன்ஸையும் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை. என்னோட இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு, அந்த டிவி சீரீஸை பார்த்தாலும் சரி, இல்லை டிவி சீரீஸை பார்த்துட்டு என்னோட ரிவ்யூவை பார்த்தாலும் சரி, மொத்தத்தில் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ராங்காக இந்த சீரீஸை பற்றி ஓப்பன் நிறைய விஷயங்களை உடைக்க போறேன். தி ஆஃபீஸ் எம்பிசியோட டெலிவிஷன் நெட்ஒர்க்கில் 2005 மே 2003 வரைக்கும் ஒளிபரப்பப்பட்டுச்சு. மொத்தமாக இது வரைக்கும் 9 சீசன்ஸ் எடுத்திருக்காங்க. இன்னும் இந்த ஆஃபீஸோட அடுத்த சீசன் வரும்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2003 2005 வரைக்கும் பிபிசியில் ஒளிபரப்பப்பட்ட தி ஆஃபீஸுன்ற சீரீஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஆஃபீஸுன்ற சீரீஸும் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் காமனாக எல்லாருமே பேசிக்கிட்ட ஒரு விஷயம், பிரிட்டிஷ் சீரீஸை விட இந்த அமெரிக்கன் சீரீஸ் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சி போயிடும். இந்த ஆஃபீஸோட ஃபர்ஸ்ட் சீசன் ரொம்பவே கம்மியான சீசன் தான் சொல்லலாம், ஏன்னா 6 எபிசோடு தான் இருக்கும். இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே இந்த ஆஃபீஸ்ன்ற சீரீஸ் ஓடுமா ஓடாதான்ற ஒரு நினைப்போடவே மக்கள் பார்த்தாங்க. ரொம்ப சிம்பிளாகவே எடுக்கப்பட்ட இந்த சீரீஸ் போகிற போக்கில் இந்த உலகத்தையே இழுத்து பிடிச்சி இப்போ வரைக்கும் நிப்பாட்டும் அப்படின்னு யாருமே நினைக்கல. ஏன்னா இந்த சீரீஸ் முடிஞ்சு கொஞ்சம் வருஷமே ஆயிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் ஜிம்மோட இல்லைனா மைக்கேல் ஸ்காட்டோட ரியாக்ஷனை ஃபேஸ்புக்கில் போடுற கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த சீரீஸ் முடிஞ்ச ரேப் பார்ட்டின்னு சொல்லப்படுற கடைசி சந்திப்பை ஒரு ஸ்டேடியமில் வச்சுருந்தாங்க. அந்த மக்கள்லாம் எப்படி தான் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் என்னால் அந்த ரேப் பார்ட்டியை கொஞ்ச நேரம் கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு எமோஷனலாக ரொம்பவே நான் பாதிச்சிட்டேன் இந்த சீரீஸில். இந்த சீரீஸில் நடித்த 2 ஆக்டர்ஸுக்கு கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் கிடச்சிது. அண்ட் இன்னி வரைக்கும் அவுட் ஸ்டாண்டிங் காமெடி சீரீஸ்லேருந்து தி ஆஃபீஸோட பேர் நீங்களே. இந்த சீரீஸோட கடைசி 1 மணி நேரம் எபிசோட 5.69 மில்லியன் வியூவர்ஸ் பார்த்துருக்காங்கன்னு விக்கிபீடியாவில் போட்டிருக்கு. அந்த கடைசி எபிசோடில் நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அந்த எல்லா விஷயமும் நடந்துடும். அண்ட் அந்த விஷயம் எல்லாமே உங்களை எமோஷனலாக பாதிச்சிடும். ஸோ தயவுசெய்து நீங்கள் எமோஷனலான டைப்பாக இருந்தால் இந்த சீரீஸை பார்க்காதீங்கன்னு நானே கேட்டுக்கிறேன். சரி, அந்த அளவுக்கு இந்த சீரீஸில் என்ன தான் இருக்குது அப்படின்னு நீங்களும் கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால் நானும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். 1949 கண்டுபிடிக்கப்பட்ட டண்டர் மிஃப்ளின் ஒரு பேப்பர் கம்பெனி. சாதாரண கம்பெனியாக மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஒரு காம்படிட்டர் கம்பெனியாகவும் இருக்குது. டண்டர் மிஃப்ளினோட பல பிரான்ச்சஸில் ஒரு பிரான்ச் பென்சில்வேனியாவில் இருக்கிற ஸ்கிராண்டன்ன்ற ஒரு ஊரில் இருக்குது. அந்த டண்டர் மிஃப்ளின் பிரான்ச்சோட ஆஃபீஸ் தான் நம்ம பார்க்குற இந்த ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் ஒரு சாதாரண சேல்ஸ்மேனாக சேர்ந்து 8 வருஷமாக தன்னோட உழைப்பு கொடுத்து ஒரு டாப் சேல்ஸ்மேன்ன்ற இடத்த பிடிச்ச மைக்கேல் ஸ்காட் தான் இந்த பிரான்ச்சோட மேனேஜர். சீரீஸ் தொடங்க ஆரம்பித்தோடனே அந்த ஆஃபீஸில் ஒரு வதந்திகள் கிளம்ப ஆரம்பிக்குது. டவுன் சைசிங்னு சொல்லப்படுற கம்பெனியோட வளர்ச்சிக்காக ஆட்களை குறைக்கிறதுன்ற ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு வதந்தியாக தெரியுது. இதில் யார் யாரோட வேலைலாம் போக போகுதுன்ற ஒரு பயத்தோடவே அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸோட ஹெல்த் கேர் பிளான்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. அதோட தன்னோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயியான டேவனை வேலையை விட்டு நீக்கிறாரு மைக்கேல் ஸ்காட். ஆனால் அதுக்கு அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. இந்த ஒரு சம்பவத்தால் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க மனம் தளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக மைக்கேல் ஸ்காட் சில விஷயங்களை பண்ணுறாரு. அதில் மேலே இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் கீழே வேர் ஹவுஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு பேஸ்கெட் பால் கேம் நடத்துகிறாரு. மெரடித் அப்படின்ற ஆஃபீஸில் வேலை செய்யும் ஒரு பெண்ணுக்கு பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறாரு. அதோட ஆஃபீஸில் கிறிஸ்மஸ் கிஃப்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாரு. ஆனால் இதிலெல்லாம் பூஸ்ட் ஆகாத நம்ம எம்ப்ளாயிஸ் மைக்கேல் ஸ்காட் இல்லாத நேரத்தில் த்ரெட் லெவல் மிட் நைட் அப்படின்ற ஒரு பேரோட அவர் எழுதி வச்ச ஒரு கதையை படிக்கிறதுலையும் ஆஃபீஸில் இருக்கிறவங்களை வச்சு ஆஃபீஸ் ஒலிம்பிக்ஸ்ன்ற பேரில் ஸ்போர்ட்ஸை நடத்துறதுலேயும் தான் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் மைக்கேல் ஸ்காட் ஒரு வீடு வாங்குறாரு. அந்த வீடை வாங்கி தந்த ரியல் எஸ்டேட் கேரல் ஸ்டில்ஸோட பழகும் போதும் தன்னோட சீனியர் ஆஃபீஸர் ஜேன் லெமிசனை எப்படியாவது காதலிக்கணும்னு ஆரம்பிக்கும் போது தான் மைக்கேல் ஸ்காட்டோட ஜாலியான ஆட்டம் ஆரம்பிக்குது. அண்ட் அதோட இன்னொரு ஒரு கூத்தா அந்த ஆஃபீஸில் சேல்ஸ்மேனாக வேலை பார்த்துட்டு இருக்க ட்ரைட் ஷூட்டும் அங்கே அக்கௌண்டாக வேலை பார்த்துட்டு இருக்க ஏஞ்சலா மார்ட்டினும் சீக்கிரட்டாக ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் அதோட அங்கே வேலை செய்கிற ஜிம் ஹால்பர்ட்ன்ற இன்னொரு சேல்ஸ்மேன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணுறாரு. ஆனால் அந்த பிரேக்கப் எதுக்கு நீங்கள் பார்க்கும்போது சர்ப்ரைசிங்காக இருக்கும். அண்ட் அதோட ஜேனோட தன்னோட ரிலேஷன்ஷிப்போ ஒரு கார்பரேட் மீட்டிங்கில் மைக்கேல் ஸ்காட் உடைக்கும் போது தன்னோட வேலை போகுன்ற அபாயம் தெரிஞ்ச உடனே அதுலேருந்து லாவகமாக எஸ்கேப் ஆகிறாரு. இளவேனிற் காலம் முடிஞ்சு கோடைக்காலம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நாளாக மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த காதல் ஆசையை ரிசப்ஷனிஸ்ட் பேம் வீஸ்லி கிட்ட சொல்கிறாரு ஜிம் ஆல்பர்ட்.
ஆனால் இவங்க காதல் ஆசைக்கு ரொம்பவே தடையாக இருக்கிறான் ராய் ஆண்டர்சன். கீழே வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறான், அதோட பேமை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஆஃபீஸோட முத்துப்பாண்டி. ஜிம் ஆல்பர்ட்டா எப்பவுமே பேம் நெருங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனாலும் ராய் மற்றும் பேமோட காதல் உடையுது. இந்த நேரத்தில் ஜிம் ஆல்பர்ட்டுக்கு டேனர் மெஃப்ளினோட ஸ்டாம்போர்ட் பிரான்ச்சில் வேலை கிடைக்குது. இதோட இந்த கதை கருவை முடிச்சுக்கலாம். ஏன் சொல்லிக்கிட்டு இருந்த கதையை திடீர்னு நிறுத்தின அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் சீசன் 3 கதையை நான் நெருங்கிக்கிட்டு இருக்கேன். போதும், இவ்வளோ தான் இந்த ஆஃபீஸோட விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நான் சொன்னது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஆஃபீஸோட முக்கியமான கதையை தான் நான் சொன்னேன். இதில் சுவாரஸ்யமான விஷயங்கள் கணக்கே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. சேல்ஸ்மேனாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஜிம் ஆல்பர்ட் எப்போவுமே ட்வைட் ஷூட்டை கிண்டல் செய்கிறதுலே இருப்பார். அதில் பல பிராங்க்ஸ் இருக்குது. அந்த பிராங்க்ஸ் எல்லாம் உண்மை நினச்சி ட்வைட் ஷூட் பல தடவை ஏமாந்து போயிடுவான். அந்த எல்லா பிராங்க்லேயும் ஜிம் ஆல்பர்ட்டுக்கு உறுதுணையாக இருக்கிற இன்னொரு ஒரு நபர் பாம் வீஸ்லி. இதை விட பெரிய விஷயமா நான் சொல்லணும்னா, இது வரைக்கும் நீங்கள் எந்த சீரீஸ்லையும் பார்க்காத ஒரு விஷயம் இந்த சீரீஸில் இருக்குது. அதை சொல்லட்டுமா? இந்த சீரீஸ் ஒரு சாதாரணமாக கதையை சொல்லிக்கிட்டு போகிற ஒரு டிவி ப்ரோக்ராம் கிடையாது. இது ஒரு மோக்குமெண்ட்ரி சீரீஸ். மோக்குமெண்ட்ரி சீரீஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு படத்தை எடுத்த டேரக்டர் அந்த படத்தில் வாழ்கிற அந்த கேரக்டர் பற்றியும் அந்த படத்தில் வர கதையை பற்றியும் சில நிகழ்வுகளை பற்றியும் அவர் பார்வையிலேருந்து பகிர்ந்துக்கிறது தான் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இன்னொரு உதாரணத்துக்கு, ஒரு சயின்டிஸ்ட் தன்னோட ஆராய்ச்சியை பற்றியும் அவர் அதை எப்படி கண்டுபிடிச்சாருன்றதை பற்றியும் சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு டாக்குமெண்ட்ரி தான். ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஒரு ஆஃபீஸில் நடக்கிற விஷயங்களை, தினசரி வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயங்களை ஒரு டாக்குமெண்ட்ரியாக இந்த நிகழ்ச்சியில் எல்லாருமே பதிவு செய்வாங்க. மற்றவங்களை பற்றி அவங்க சொல்கிற விஷயங்கள், மற்றவங்க யாருக்கும் தெரியாமல் மெயின்டைன் பண்ணுற சீக்ரெட்ஸ் உட்பட எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் அவங்க நடந்துக்கிற விதம் எப்படி இருக்குன்றது தான் சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, டாக்குமெண்ட்ரியில் அவங்க நம்மக்கிட்ட பேசிவிட்டு அடுத்த அந்த சீனில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காமெடி மொமெண்ட்டாக இருக்கும். 9 சீசனாக வெற்றிகரமாக போய்கிட்டு இருந்தேன் இந்த ஆஃபீஸில் என்னை வெறுப்பேற்றின ஒரு விஷயம் த கிரேட் பாஸ் மைக்கேல் ஸ்காட் இந்த சீரீஸை விட்டு விளக்குனது தான். 7 சீசனில் நீங்கள் மைக்கேல் ஸ்காட்டை மிஸ் பண்ணுவீங்க, ஏன்னா அதுதான் அவர் நடித்த கடைசி சீசன். அதுக்கப்புறம் திரும்ப வராரு கடைசி எபிசோடில். கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னு ப்ரொடக்ஷன் டீம் அவரை வச்சு விளக்கியிருந்தாலும் திரும்ப கான்ட்ராக்டை சைன் பண்ணுறதுக்கு ஸ்டீவ் கேலர் ரெடியாக இருந்தார். ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் டீம் அதுக்கு ஒத்து வரல. இந்த விஷயம் உண்மையிலேயே என்னை ரொம்பவே கோவப்படுத்துருச்சு. இந்த ஆஃபீஸ் சீரீஸில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நபராக நம்மளுக்கு மைக்கேல் ஸ்காட் இருந்திருக்காரு. இந்த மொத்த சீரீஸோட ரொமான்ஸை ரெண்டே ஆளுங்க தூக்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணுன்னா அது ஜிம் அண்ட் ஆல்பர்ட் மட்டும்தான். இது ஒரு அமெரிக்கன் சீரீஸ்னாலும் அமெரிக்கன் ஆக்டர்ஸ்னாலும் கிட்டத்தட்ட நம்ம ஊர் காதல் ஜோடியோட காதல் வாழ்க்கையை கட்டுற மாதிரி இவங்களோட கதை இருக்குது. என்னதான் இவங்க காதல் வாழ்க்கையில் ஜெயித்தாலும் எல்லா ஜோடிகளும் கல்யாண வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயன்றதை இந்த சீரீஸ் அழகாக எடுத்து சொல்லி முடிச்சிருக்கு. இதில் பயங்கரமான ஒரு மொமெண்ட்டாக எதை சொல்லலான்னா, பாம் வீஸ்லியாக நடித்த ஜெனி ஃபிஷர் மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நான் முக்கியமாக எதை சொல்ல வந்தேன்னா, இந்த ஆஃபீஸ் சீரீஸில் ஒரு கட்டத்தில் பாஸாக இருக்கிற நம்ம மைக்கேல் ஸ்காட்டை வேலையை விட்டு தூக்குற மொமெண்ட் வரும். அந்த நேரத்தில் அவர் தன்னோட எம்ப்ளாயிஸை தன்னோட சேர்ந்து வேறு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க கூப்பிடுவார். யாருமே வரமாட்டாங்க. ஆனால் அவரோட பேச்சை நம்பியும் அவரை மட்டுமே நம்பியும் ஒரே ஒரு ஆள் அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே வருவாங்க. அது பாம் வீஸ்லி. ஏன்னா தான் மைக்கேல் ஸ்காட் ஒரு முட்டாள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸே சொன்னாலும் அவரை முழுமையாக நம்புகிற ஒரே பர்சன் இந்த பாம் வீஸ்லி மட்டும்தான். அது உங்களுக்கு உண்மையிலேயே பயங்கர ஒரு நெகிழ்ச்சியை கொடுத்துரும். ட்வைட் ஸ்டூட் இந்த ஆஃபீஸ்லேயே ரொம்ப டேலண்டான பர்சன். அவன் செய்யாத விஷயங்கள் கிடையாது, அவனுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. ஆனால் இந்த ஆஃபீஸோட மொத்த காமெடியையும் அவனை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ட்வைட் மட்டும் இல்லைனா ஜிம், மைக்கேல் ஸ்காட் இவங்க யாருக்குமே பொழுது போகாது. பார்த்த உடனே இவனை ஏதாச்சும் கிண்டலோ இல்லை கேலியோ பண்ணணும்னு தோன்ற அளவுக்கு ஒரு கேரக்டர் தான் இந்த ட்வைட் ஸ்டூட். ட்வைட்டோட நின்ற நாள் ஆசையே டேனியல் மெஃப்ளினோட, அதாவது மைக்கேல் ஸ்காட்டோட இடமான அந்த மேனேஜர் போஸ்ட்டை எப்படியாவது பிடிச்சிடணுங்கிறது தான். ஒவ்வொரு தடவையும் ட்வைட்டுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும், பட் அவனோட முட்டாள்தனத்தாலேயே அந்த பதவியை அவன் இழந்துடுவான். ஒரு வழியாக இந்த சீரீஸில் கடைசியில் ட்வைட்டுக்கு அந்த போஸ்ட் கிடைக்குமா கிடைக்காதான்றதை சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்வைட் அந்த மேனேஜர் போஸ்ட்டை அடையிறானோ இல்லையோ, அவனுக்கு சப்போர்ட்டாக யார் இருந்ததுன்னு கேட்டால் நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அது இந்த சீரீஸ் முடிவில் உங்களுக்கே தெரியும். இந்த ஆஃபீஸில் உங்கள் மனசை விட்டு நீங்காத மற்ற கேரக்டர்ஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த ஆஃபீஸில் யாருக்குமே தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு கிரிமினலான கிரீட் அண்ட் பிராட்டன், எப்பயும் சுத்தம் சுத்தம்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்க அக்கௌண்டன்ட் பொண்ணு ஏஞ்சலா மார்டின், வேலையே செய்யாமல் வெறும் சாப்பாட்டை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க கெவின் மெலோன், கடுமையாக உழைச்சிக்கிட்டோம் அதோட மைக்கேல் ஸ்காட்டுக்கு மரியாதையே கொடுக்காத ஒரு நபரான ஸ்டான்லி ஹர்சன், கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்துக்கிட்டு எந்நேரம் டேட்டிங் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு காசிப் பேசிக்கிட்டு இருக்க கெல்லி கபூர், செம்மையாக குடிச்சுக்கிட்டும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாத காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்க மெர்டித் பால்மர், வயசான தோற்றத்தையும் உள்ளுக்குள்ளே பயங்கரமான இளமையையும் வச்சுக்கிட்டு இருக்க ஃபிலிஸ், மேலே ஆஃபீஸில் நடந்துக்கிட்டு இருக்க அட்டுழியங்களெல்லாம் கவனிக்காமல் கீழே வேற ஹவுஸில் தன்னோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க டேரல் பில்பின், இந்த மாதிரி பல ரியலான கேரக்டர்ஸோட ரியலான வாழ்க்கை சம்பவங்களை பேஸ் பண்ணி கொண்டுட்டு போகுது இந்த ஆஃபீஸ் சீரீஸ். இது வரைக்கும் என் வாழ்க்கையிலே ஒரு காமெடி சீரீஸை பார்க்க ஆரம்பிச்சு அது எமோஷ்னலாக டச் ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ஆஃபீஸ்.